தெல்காவியில் பிரபல பைனான்சியர் சந்தோஷ் பத்மநபரின் கொலை வழக்கு ஒரு பெரிய சதியாக மாறியுள்ளது. அவரது மகள் சஞ்சனா தன்னுடைய தாயின் மீது கொலைக்கான புகார் அளித்த பிறகு போலீசார் சந்தோஷின் மனைவி உமா மற்றும் இரு கூட்டாளிகளை கைது செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கு மனைவியின் திட்டமிட்ட செயலை வெளிக்கொணர்கிறது. சந்தோஷ் பத்மநபர் பெல்காவியின் செல்வந்தரான பைனான்சியர். ஆனால் அவரது குடும்பத்தில் அமைதி இல்லை. மனைவி உமா 41 வயது, கணவனின் அநியாயங்களால் மனதளவில் அவதிப்பட்டார். விசாரணையின் போது உமா கூறியதன்படி சந்தோஷ் பல வெளிப்புற உறவுகளில் ஈடுபட்டதோடு உமாவை அடிக்கடி துன்புறுத்தி வந்தார். உமா தனது மன விருப்பங்களை டெலிகிராம் செயலியின் மூலம் ஷோபித் கவுடா என்ற நபரிடம் பகிர்ந்தார். அவ்வாறு பழகி வந்தபோது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக சந்தோஷை கொல்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. அக்டோபர் 9 அன்று உமா தனது கணவனுக்கு தூக்கி மாத்திரைகளை கொடுத்து ஷோபித் மற்றும் பவன் இருவரையும் அழைத்து பில்லோவால் மூச்சை அடைத்து கொலை செய்தார். சந்தோஷ் பத்மநபரின் வீட்டில் 17 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டிருந்தன. உமா கொலை நடந்த பிறகு சாட்சியங்களை அழைக்க முயன்றாலும் சந்தோஷின் மகள் சஞ்சனா பெங்களூருவில் இருந்து வந்த பின் காட்சிகளை சரிபார்க்க முனைந்தார். அதில் சில காட்சிகள் அழைக்கப்பட்டிருந்தாலும் காட்சி பதிவுகள் சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன. இதனால் சந்தேகத்தை தாய் உமாவை நோக்கி திருப்பியது. சஞ்சனா போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து உமா மற்றும் அவரது கூட்டாளிகள் ஷோபித் மற்றும் பவன் ஆகியோர் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டனர். பெல்காவி போலீஸ் கமிஷனர் ஐடா மார்டின் கூறுகையில், இந்த வழக்கில் மனைவி உமா அவரது கணவனை கொன்றது சதி திட்டமிட்ட செயல் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றார். சந்தோஷ் பத்மநபரின் கொலை ஒரு சிக்கலான குடும்ப சிக்கலை வெளிப்படுத்துகிறது. அவர் வெளியில் செல்வந்தராக இருந்தாலும் குடும்பத்தின் உள்ளீடுகளில் நடந்த அநியாயங்கள் எப்போதும் வெளிப்படாமல் இருக்காது. இக்குற்றத்தின் உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததால் கொலையாளிகள் தங்கள் பாவத்திற்கு சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது.